வீதி வீதியாக அலைந்து திரிந்து யாசகம் பெற்ற பணத்தை முதியவர் ஒருவர் இலங்கை தமிழர்களுக்கு நிவாரணமாக வழங்கியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஆலங்கிணறு பகுதியைச் சேர்ந்த முதியவர் போல் பாண்டியன் சமூக சேவையில் மிகுந்த அக்கறை கொண்ட இவர் ஊர் ஊராக சென்று யாசகம் எடுத்து வருகிறார். இந்நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன் திண்டுக்கல் சென்ற இவர் அங்கு வீதி வீதியாக அலைந்து யாசகம் எடுத்து 10,000 ரூபாய் சேர்த்துள்ளார். பொதுவாகவே பூல் பாண்டியனுக்கு சமூக சேவையில் அதிக ஆர்வம் இருப்பதால் இலங்கையின் தற்போதைய நிலையை உணர்ந்த இவர் அங்குள்ள தமிழர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவ வேண்டும் என்று நினைத்துள்ளார். இதையடுத்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்ற இவர் தான் யாசகம் எடுத்து சேமித்த 10,000 ரூபாய் பணத்தை இலங்கை தமிழர்களுக்கு நிவாரண நிதியாக மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினார். முன்னதாக இவர் இலங்கைக்கு நிவாரண நிதியாக கடந்த மாதம் 20,000 ரூபாயும் கொரோனா நிவாரண நிதியாக 7,00,000 ரூபாயும் வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது.